மாரிமுத்து சார், இப்போ நான் சமீபத்தில் எப்படி பிரபலமாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு வந்தீங்க. ஆனால் அந்த பிரபலமானது அந்த ஆண்டவனுக்கு அடுக்குமா என்னன்னு தெரியல. அந்த யமதருமன் உங்களை சீக்கிரம் கூப்பிட்டாரு. மாரிமுத்து சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, மன்மதன் படம் சிம்பு படத்தில் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணீங்க. அப்போ நான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கப்போ சிம்பு வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், இவ்வளோ தெரியுதா யாருன்னு அப்படின்னு. மண்டையெல்லாம் கோடு போட்டுன்னு வருவானே அவர் தானே அப்படின்னு சொல்லி மாரிமுத்து சார் சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார். அந்த சிரிப்பு சிரிச்சிங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நம்ம தெரியல மாரிமுத்து சார். அந்த பழக்கம்தான் உங்களுடைய ரெண்டு படம் புலிவாலும் சரி கண்ணும் கண்ணும் அது ரெண்டு படத்துலேயுமே என்னை நடிக்க வச்சிங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் படத்தையும் தாண்டி அந்த எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக எல்லாரோட மனதிலையும் ஒரு ஒரு குடும்பத்திலையும் போய் சேர்ந்தீங்க. அது எப்படி வார்த்தைகளால் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா படத்தில் நடித்து ஒரு ஆஸ்கார் வாங்கின அவார்டு வாங்கின அளவுக்கு வந்து நீங்கள் மக்கள் மனசில் வந்து அந்த சீரியல் மூலமாக மக்கள் மனசில் சேர்ந்துருந்தீங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நாள் நீடிக்க முடியலை, அது மிகப்பெரிய மன வருத்தம். இன்னொன்று என்னன்னாக்கா, சமீபத்தில் இந்த ஜோதிடர்களை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. அந்த விமர்சனம் எனக்கே அது இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒருவேளை ஜோதிடம் என்பது அது உண்மையா இல்லை பொய்யா என்றது எனக்கே தெரியல. ஏன்னா அவர் பேசினதுக்கப்புறம் பல ஜோதிடர்கள்லாம் வந்து அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் என்னென்னவோ பேசினாங்க. அப்போ ஜோதிடம் என்பது அது உண்மையா இல்லை பொய்யா, அது ஜாதகம் பார்க்குறது அப்படிலாம் சொல்கிறோமே அதெல்லாம் சம்பிரதாயங்களாக உண்மையா என்றது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் பல பேர் அதை பற்றி என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க. அதனால் இது எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்றது எனக்கே ரொம்ப அச்சமாக இருக்குது. நான் இப்போ ஜாதகத்தெல்லாம் பார்க்குறதா பார்க்க வேண்டாமா, இப்போ ஜோதிடர்கள்லாம் சொல்கிறது உண்மையா அப்படின்றது எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பயந்த இதாக தான் இருக்கேன். ஏன்னா இப்போ தான் ஒரு 56-57 வருஷத்துக்கு தான் இந்த வயசில் தான் அவர் வந்து அந்த வெற்றியனும் படிக்கட்டை நோக்கி போயிட்டு இருந்தார். அது பின்னாடியே சகுனிகள் அது செஞ்ச சூழ்ச்சியாக என்னன்னு தெரில. அதனால் பல பேர் பல விதமாக பேசலாம். இப்போ சில பேர் ஜோதிடத்தை பற்றி நம்பாதீங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் மாரிமுத்து சார், நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, அது நானும் வந்து சில நேரத்தில் அதை நம்புவேன் ஜோதிடத்தை, சில நேரத்தில் நம்ப மாட்டேன். அதனால் எதுவும் அசம்பாதியங்கள் எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்றது தெரியல. தயவு செஞ்சு ஜோதிட நிபுணர்களே, மாரிமுத்து சார் எதுவும் தவறாக பேசியிருந்தால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் சினிமாவை சேர்ந்தவன், சினிமாவில் உள்ளவங்க பல பேர் வந்து ஜோதிடத்தை வந்து நம்புவாங்க, நல்ல நேரத்தில் தான் பூஜை போடுவாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தேங்காய் உடைப்பாங்க, ஷூட்டிங் முடிகிறப்போ பூசணிக்காயெல்லாம் உடைப்பாங்க. அதனால் உங்களுடைய சப்போர்ட்டும் ஜோதிடர்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இந்த சினிமா உலகத்துக்கு வேண்டும். தயவுசெய்து மாரிமுத்து சார் மட்டும் இல்லை, அந்த மாதிரி வேறு யாரும் ஏதாவது எதுவும் பேசியிருந்தால் உங்கள் பாதம் தொட்டு நான் உங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா என்பது. ஆனால் ஒருவேளை பொய்யாக இருந்திருந்தால் அவர் மாரடைப்புனால தான் அவர் இறந்திருக்கலாம், அப்படி ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது ஜோதிடத்தினால தான் இறந்தாரா அப்படின்றது தெரியல. அதனால் நம்புகிறதும் நம்பாததும் அவங்கவுங்க விருப்பம். இதை வெளிப்படையாக சொன்னதுனால இப்போ எனக்கே இப்போ 2-3 நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் சொன்னார், என்னோட செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்ததுனால எனக்கு தகவல் லேட்டாக தான் தெரிஞ்சுது. அப்போ அவரே கூட சொன்னார், ஏன்னா அவர் ஜோதிடத்தை பற்றி அப்படி சொல்லியிருந்தாருங்க, இப்படி அதனால் எது இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு. அதனால் தயவுசெய்து அவங்கவுங்க கருத்துக்களை நீங்கள் வெளியில் சொல்கிறது ஓகே, ஆனால் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அதே எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா நானும் ஒரு சில நேரத்தில் ஜோதிடத்தை நம்புகிறவன் தான். மாரிமுத்து சார், நீங்கள் இப்போ தான் வீடு கூட இப்போ பாதிக்கு மேலே கட்டியிருக்கிறீங்க. நான் சமீபத்தில் கூட உங்கள் ஏரியாவுக்கு நான் போயிருக்கப்போ என்கிட்ட சொன்னாங்க, மாரிமுத்து சார் கூட இங்கே தாங்க வீடு கட்டிகிட்ருக்காரு அப்படின்னு. அந்த சந்தோஷம் கூட ரொம்ப நாள் நீடிக்க முடியவில்லை. உங்களது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். நான் எப்போவுமே கூல் சுரேஷ் போகிற இடம் வந்து கலகலப்பாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப பயந்து போயிருக்கிறேன், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. Thank you.